கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம் இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுப்பாங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெல்லி கேபிட்டல் டீம் பார்த்தோன்னா அவங்க பதினாலு பேரை ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க ட்ரேட் ஆப்ஷன் மூலயமா அஞ்சு பேரை கொடுத்துட்டு ரெண்டு பேரை வாங்கியிருக்காங்க அதுல ஒன்று அஜிங்கிய ரஹானே இன்னொன்று ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓகே ஆஃப் ஒரு லோவர் பின்னர் பேட்டிங்கும் விளையாடுவாரு அஜிங்கிய ரகானே நல்ல சாய்ஸான்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி சிக்கர் தவனும் பிருத்திவிஷாவும் ஓப்பனிங் ஸ்லாட்ல இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்ரேயா சையர் ரிஷப் பண்ட் இருக்காங்க இப்படி இருக்கும்போது அஜிங்கிய ரகானே எந்த ஸ்லாட்ல விளையாடுவாருன்னு தெரியல மேபி சிக்கர் தவன தான் அவர் ரிப்ளேஸ் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணாலும் அது நல்ல சாய்ஸா இருக்குமான்னு தெரியல அப்புறமா அந்த டீமோட மீடியம் பேசர் கீமா பவுல ரீட்டைன் பண்ணிட்டு மோரிஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுவும் நல்ல ஆப்ஷனா இல்லைன்னு தான் தோணுது அப்புறமா ரிஷப் பண்ட் அவரை ரீட்டைன் பண்ணிருந்தாங்க அவரோட பிரைஸை பார்த்தோம்னா பதினஞ்சு கோடி ரூபாய் அவரை ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆக்ஷன்ல எடுத்தா கூட அவர் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு மேக்சிமம் பத்து கோடி ரூபாய் இல்லைன்னா பன்னெண்டு கோடி ரூபாய் குள்ள தான் போவாரு அப்படி பண்ணிருந்தா ஒரு மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் சேவ் ஆயிருக்கும் அதை வச்சு ஒரு நல்ல பிளேயரை கூட எடுத்துக்கலாம் அவங்க ஏன் இதை பண்ணலன்னு தெரியல கிட்ட இது வரைக்கும் பதினாலு பிளேயர்ஸ் இருக்காங்க அதுல மூணு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க சோ மேக்சிமம் இன்னும் அஞ்சு ஓவர்சீஸ் பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட்னு பார்த்தா இருபத்தி ஏழு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு சரி இப்போ டெல்லிக்கு எந்த ஸ்லாட்ல எந்த மாதிரி பிளேயர்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்ப பேட்ஸ்மனாக பார்க்கலாம் விக்கெட் கீப்பர்னு பார்த்தா ரிஷப் பண்ட் மட்டும்தான் இருக்காரு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் கூட யாருமே இல்லை ஸோ மினிமம் ஒரு விக்கெட் கீப்பர் அது எடுத்தே ஆகணும் ஓவர்சீஸ் பிளேயர்னு பார்த்தா இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் நிறைய டீம்ஸ் டாம் பேண்டன் சாய் ஹோப்ஸ் அலெக்ஸ் கேரி கிட்ட தான் போவாங்க ஸோ கம்மியான பிரைஸ்க்கு கிடைக்கணும்னு பார்த்தா சாம் பில்லிங்ஸ் நல்ல ஆப்ஷனாக இருப்பாரு ஏன்னா ஆல்ரெடி அவர் டெல்லிக்காக விளையாடி இருக்காரு அப்புறமா குஷல் பெரியரா டேவிட் மில்லரும் நல்ல ஆப்ஷன் தான் இல்லை ஒரு டொமஸ்டிக் விக்கெட் கீப்பர் தான் வேணும் ஸ்குவாட்ல ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரா தேவைன்னா நிகில் நாயக் இல்லைன்னா அருண் கார்த்திக் கிட்ட போகலாம் அப்புறமா ஓப்பனிங் ஸ்லாட்ல டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட என்ன ஆப்ஷன் எல்லாம் இருக்குன்னு பாக்கலாம் ஷிகர் தவன் இருக்காரு பிருத்திவி ஷா இருக்காரு அஜிங்கிய ரஹானே இருக்காரு அப்புறமா இன்னொரு ஆப்ஷனா ஹர்ஷல் பட்டேலும் இருக்காரு இவர் சையத் முஷ்டாக் அலி டிராஃபில ஹரியானாக்காக ஓப்பனிங் விளையாடுறாரு எப்படி பார்த்தாலும் ஷிகர் தவன் ஷா அஜிங்கிய ரஹானே இந்த மூணு பேர்ல இருந்து யாராவது ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க ஷிகர் தவனோட கரண்ட் ஃபார்ம் ஷா இப்ப பிசிசிஐ பேனுக்கு அப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்காரு அஜிங்கே ரஹானே இப்ப டெஸ்ட் மேட்சஸ் மட்டும் தான் விளையாடிட்டு இருக்காரு ஒயிட் பால்ல விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஹிட்டிங் அபிலிட்டி உள்ள ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் டீம்ல இருந்தா நல்ல ஆப்ஷனா இருக்குன்னு தோணுது அடுத்தது டாப் ஆர்டர் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்ல என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாக்கலாம் நம்பர் த்ரீல பார்த்தா ஐயர் இருக்காரு நம்பர் ஃபோர்ல ரிஷப் பண்ட் இருக்காரு ஸ்ரேசையர் பார்த்தோம்னா இந்தியன் டீம்ல நம்பர் ஃபோர்ல விளையாடிட்டு இருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்டில அக்டோபர்ல டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வருது அதை மனசுல வச்சுட்டு இந்த ஐபிஎல்ல ஐயர் நம்பர் ஃபோர்ல விளையாடுவாருன்னு தோணுது எப்படி இருந்தாலும் ஐயர் ரிஷப் பண்டி இவங்க ரெண்டு பேர் தான் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்ல மாறி மாறி விளையாடுவாங்க அப்புறமா லாஸ்ட் டூ இயர்ஸா டெல்லி கேபிடல்ஸ் கிட்டே என்னன்னா நல்ல ஸ்டேஜ்ல இருப்பாங்க திடீர்னு விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி அந்த மேட்ச் டீம்ல ஒரு சாலிடான பேட்ஸ்மேன் இருந்தா நல்லா இருக்கும் டெல்லியில மூணு சீசன்ல மித்து இருப்பாரு எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பத்ரிநாத்தோ டெக்கான் ஜார்ஜர்ஸ்க்கு வேணுகோபால் ராவோ அதே மாதிரி தான் அவரு இதை வச்சு பார்க்கும்போது டெல்லியோட டொமஸ்டிக் டீம் கேப்டன் துரு ஷோரே அந்த டீம்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட ஆல்ரௌண்டர்ஸ் பார்த்தா அக்ஷர் பட்டேல் அர்ஷல் பட்டேல் ரெண்டு பேரும் இருக்காங்க கீம்ம போல் இருக்காரு பேட்டிங் அவ்வளவா பெருசாக பண்ணதில்லை ரவிச்சந்திரன் அஸ்வின பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் தான் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தேவை இந்த ஆப்ஷன்ல ஒரு ஏழு கோடி எட்டு கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஆல்ரௌண்டரை அவங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் ஜிம்மி நீசம் மார்க்கஸ் டானிக்ஸ் கார்லஸ் ப்ராத்வேட் இவங்க மாதிரி ஆல்ரௌண்டர்ஸ்ல இருந்து யாராவது கண்டிப்பாக வேணும் அப்புறம் டீம்ல ஸ்பின்னர்ஸ் பார்த்தா லெக் ஸ்பின்னராக அமித் மிஸ்ராவும் சந்தீப் லாமச்சேனையும் இருக்காரு ஆஃப் ஸ்பின்னர் பார்த்தா ரவிச்சந்திரன் அஸ்வின் லெப்ட் ஆன் ஸ்பின்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் அமித் மிஸ்ரா ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஐபிஎல்லோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் லிஸ்ட்ல இருப்பாங்க கண்டிப்பா லெவன்ஸ்லேயே இருப்பாங்க சோ டொமஸ்டிக் பிளேயர்ல இருந்து யாராவது நல்ல ஸ்பின்னரா ஆப்ஷன்ல எடுக்கலாம் அப்புறமா மீடியம் பேசஸ் டெல்லி கிட்ட இருக்கிற ஒரு வீக்கஸ்ட் டிபார்ட்மெண்ட்னா அது மீடியம் பேசஸ் டிபார்ட்மெண்ட் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ககீஷோர் அபடா அவரை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் மீதி இருக்கிற நாலு பிளேயராக இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம் அந்த நாலு பிளேயர் யாரெல்லாம் பார்த்தா அவேஷ் கான் அர்ஷல் பட்டேல் இஷாந்த் சர்மா கீமா பவுல் இப்போ ககீஷோர் அபடாக்கு ஒரு ஓப்பனிங் ஸ்பெல் போடுறதுக்கு ஒரு பார்ட்னர் தேவை இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் போல்ட் இருந்தாரு அவரையும் ட்ரேட் ஆப்ஷன் மூலியமாக கொடுத்துட்டாங்க இந்த ஆப்ஷன்ல நிறைய மீடியம் பேசஸ் இருக்காங்க ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கிறிஸ் ஜார்டன் கெஸ்ரிக் வில்லியம்ஸ் இவங்களை மாதிரி ஒரு பிளேயர் தான் தேவை குறிப்பா கெஸ்ரிக் வில்லியம்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு டெல்லி கேபிட்டல்ஸோட மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ மூலியமாக உங்களை வந்து பார்க்குறேன் பாய்